அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 13 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, என்னென்ன யோகங்கள்லாம் கிடைக்க போகுது. விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான காலமாக அமைந்திருக்கு இந்த 13 நாட்கள் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய ராசி விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க, தொடர்ந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு, அடுத்த 13 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நீங்களாக போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ராசியில் இருந்த அன்பர்கள் முழுமையான வளர்ச்சியை காண்பாங்க. நீண்ட ஆயுள் உங்களுக்கு இருக்கும். நட்பு கிரகங்களின் ஒத்துழைப்பும் லக்னாதிபதியான வலுவான நிலையில் சந்திரனும் வலுப்பெற்ற நிலையில் சேர்ந்து விட்டதால் இந்த ராசியில் இருப்பவங்க அரசராகவோ தலைவராகவோ திகழ்ந்து மக்களுடைய ஆதரவை முழுமையாக பெறக்கூடிய ராசி தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பவுமே நல்ல ஒரு பெரிய பதவியில் பொசிஷனில் தான் இருப்பாங்க. அவங்கள சுற்றி எப்பயுமே ஒரு வட்டிக்கிட்டே தான் இருக்குமா. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன், செவ்வாய், புதன், கேது இவங்களெல்லாம் நன்மை வழங்குற இடத்துல இந்த 13 நாட்கள் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அறிவியல் வரை அனைத்தையும் அறிந்து வச்சுருப்பீங்க. நியாயத்தின் பக்கம்தான் எப்பயுமே நிற்பீங்க. மென்மையும் விட்டு கொடுக்கும் மனமும் எல்லோருக்கும் உதவும் குணமும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். எப்பயுமே நேர்மையான வழியில் தான் நடக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். உங்களுடைய குணம் மென்மையும் விட்டு கொடுக்கும் மனமும் எல்லோருக்கும் உதவும் குணமும் நீங்கள் மற்றவர்களை வழி நடத்துவதிலையும் ரொம்பவும் வல்லவர்களாக இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அடுத்த 13 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் இட செவ்வாயால் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். லாபஸ்தான கேதுவால் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக தான் இந்த 13 நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. செவ்வாய் உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பொண்ணுக்கும் புகழுக்கும் காரணக்காரனான குரு, தைரிய வீரிய காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய விவேகத்துடன் கூறிய வீரமும் எப்போதும் இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலையும் வெற்றி அடைந்திடக்கூடிய சக்தி உங்களுக்குள் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி அனைத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த 13 நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். துணிச்சலோட எல்லாத்துலேயும் செயல்பட்டு அதில் வெற்றியும் காண்பீங்க. குரு பகவானின் பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தை அதாவது தனஸ்தானத்தில் உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். எதிர்பார்த்த வரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் சில நெருக்கடிகளெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இப்போலாம் நீங்கி நல்ல ஒரு லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிவதால் புதிய தொழிலில் தொடங்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. அதில் கண்டிப்பாக வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் இதுவரையில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி இப்போ வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் சென்றுட்டுருப்பீங்க. வெளிநாடு தொடர்புடைய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் தரும். அதே டைமில் பெண்களுக்கு இது வந்து நல்ல ஒரு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இந்த 13 நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். வயிறு பகுதியில் ஏதாவது சில சங்கடங்கள் தொடனா உடனே மருத்துவரை அணுகி அதற்கான முழு ஒரு மருத்துவரோட ஆலோசனை பெற்று அதற்கான முழு சிகிச்சையும் எடுத்துக்காங்க. ஏன்னா அந்த பிரச்சனை அதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் அதற்கான முழு ஆலோசனையும் மருத்துவரிடம் பெற்று அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதே டைமில் பணிபுரியும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய செல்வாக்கு வந்து உயரும். சிலருக்கு புதிய வீட்டில் கட்டி அதில் குடியேறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. விவசாயிகள் விளைச்சலில் வருமானம் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியின் மீது அக்கறையுடன் படிப்பதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இப்போ செல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மார்ச் 3, 9, 12 ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து மாரியம்மன்
கோவில் எல்லா இடத்துலையும் விசேஷமாக நடைபெற்று இருக்கு. அதே டைமில் நீங்களும் மாரியம்மனை வழிபட்டு பாருங்கள். மாரியம்மன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஓரளவுக்கு தீரும். நம்பிக்கையோடு போய் மாரியம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அடுத்து விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 13 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஸ்தானத்தில் கேது பலன் பெற்று இருப்பதால் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் படிப்படியாக விலகி உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. அரசியல்வாதிகள் உங்களுடைய செல்வாக்கு உயரும். நீங்கள் செயல்களில் ரொம்பவும் விழிப்புணர்வாக இருக்கிறது ரொம்பவும் அவசியம். சில பிரச்சனைகள் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் அதெல்லாம் கவனம் செலுத்தி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய தொழிலில் வியாபாரம் போன்றவற்றில் தடைகள்லாம் சந்தித்தாலும் உங்கள் முயற்சியின் மூலமாக அதெல்லாம் வெற்றி தான் கிடைக்கும். வருமானத்திற்காக மேற்கொள்ளும் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்திலையும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. சுக்கர பகவான் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு யோகத்தை வழங்க உள்ளார். அதே டைமில் உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் சில பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக செலவு செய்யும்போது செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது. எதிர்பார்த்த பண வரவெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பணியாளர்களை நம்பி முழுமையாக அதை ஒப்படைக்காமல் நீங்களும் போய் அதை அப்பப்போ கவனிச்சுட்டு வர்றதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். புதன் பகவானின் நிலையால் உங்கள் புத்திசாலித்தனம் இப்போ வந்து வெளிப்பட்டு நிற்கும். எல்லாரும் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திடும்போது பார்த்து கவனமாக ஒன்றுக்கு இரண்டு முறை படித்துட்டு கையெழுத்திடுறது ரொம்பவும் முக்கியம். பெண்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதே டைமில் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் பெண்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சுய தொழில் செய்பவர்கள் நினைத்ததை எல்லாமே நிறைவேற்றுவதற்கான நேரம் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கு. விரைய செலவுகள் அதிகரித்தாலும் அவற்றிலெல்லாம் நல்ல ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். விவசாயிகளுடைய முயற்சி அனைத்திலையுமே வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மார்ச் 8, 9 ஆகிய நாட்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகளையும் சங்கடங்களும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த மாதத்தின் பிற்பகுதியில் வந்து சில பிரச்சனைகளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பழனி முருகனை வழிபட்டு பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு பழனி முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்கிற விஷயத்திற்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. நம்பிக்கையோடு நீங்களும் போய் பழனி முருகனை வழிபட்டு பாருங்கள். ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 13 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். வாங்க. உங்களுக்கு இருக்கும் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கள் ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டி அதில் குடியேறத்துக்கான வாய்ப்பு இந்த 13 நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் விலகும். வேலை எளிதாக நிறைவேறும். புதன் வியாழக்கிழமையில் சில தடைகள் எல்லாம் ஏற்படும். அன்றைய தினம் நீங்கள் வந்து புதிய முயற்சியத்துலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் செய்கிற முயற்சியில் வீண் அலைச்சல் தான் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்றைய தினம் புதிதாக எதுவும் முயற்சி செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மாதம் முழுவதுமே உங்களுக்கு கேது பகவானால் லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தைக்கும் துணை புரிவார் கேது பகவான். அதனால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். புதிய சொத்து சேர்க்கையெல்லாம் சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தில் உண்டாவதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சி நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணிபுரியும் இடத்துல தொல்லைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு இப்போ வந்துடும். இருந்தாலும் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி சூரியனால் உடல்நிலையில் சில பிரச்சனைகளும் சங்கடங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உடல்நலத்தில் முழுமையாக நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. அரசு வழியில் சில சங்கடங்கள் தோன்றும் என்றாலும் உங்களுடைய ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் எதையும் ஈஸியாக நீங்கள் எதிர்கொண்டு அதில் வந்து வெற்றியும் பெறுவீங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளால் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். பணிபுரியும் இடத்துல உங்களுக்கு சங்கடங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதை முயற்சி செஞ்சீங்கனாலும் அதை வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். விவசாயிகளின் விருப்பங்கள் அனைத்தும்
பூர்த்தியாகும். மாணவர்கள் இந்த நேரத்தில் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பதன் மூலமாக தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று உங்களால் முன்னேற முடியும். அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மார்ச் 5, 9 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது. அதே இல்லாமல் பிப்ரவரி 23 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக தான் இருக்குது. அன்றைய தினம் ஏதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பிப்ரவரி 22 வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பெருமானை சனிக்கிழமையில் வழிபட்டு பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யும் இது பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்குள்ள நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்க்ரீனில் தெரிகிறது கருங்காலி மோதிரம், இதை நாங்கள் ஒன்றா செல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.